வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னையில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 4 வயது வாய்ப்பேச முடியாத குழந்தையை தாயின் கண் முன்னால் கள்ளக்காதலனே சித்திரவதை செய்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொடூர சம்பவத்தின் பின்னணி. வாய் பேச முடியாத இந்த பிஞ்சு குழந்தை தாய் கண் முன்னே அடித்து உதைத்து சித்திரவதை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டது. குழந்தை எதற்காக கொலை செய்யப்பட்டது? சென்னை வியாசர்வாடியைச் சேர்ந்த 30 வயதான ரமேஷ், கூலி வேலை செய்து வரும் இவர் 4 ஆண்டுகளுக்கு முன் 25 வயதான பவானியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 4 வயதில் யாழினி என்ற மகள் இருந்தார். 1.5 வயதில் ஒரு மகனும் உள்ளார். இந்த நிலையில் ஓராண்டிற்கு முன் ரமேஷ் காசநோயால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து 5 மாதங்களுக்கு முன்னர் கணவரை பிரிந்து 2 குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறிய பவானி மணலியில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்தார். அப்போது கொடுங்கையூரைச் சேர்ந்த 24 வயதான ஆசிப் என்பவருடன் பவானிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. 2 குழந்தைகளுடன் தனியாக இருந்த பவானியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசிப் கூறியுள்ளார். இதையடுத்து அவருடன் குழல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் குடியேறினார். இந்நிலையில் திங்கட்கிழமை சிறுமி யாழினிக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி குழல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார் பவானி. அங்கு யாழினியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த தகவல் கணவர் ரமேஷுக்கு தெரிய வந்ததும் அவர் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார். அப்போது யாழினியின் உடலில் காயம் இருந்தது. இதையடுத்து சந்தேகமடைந்த ரமேஷ் புழல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் குழந்தை மரணம் குறித்து பவானி, ஆசிப் ஆகியோரிடம் புழல் போலீசார் விசாரித்தனர். அதில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. பவானியுடன் தனிமையில் இருக்கும் போது வாய் பேச முடியாத சிறுமி யாழினி அவ்வப்போது தொந்தரவு செய்துள்ளார். இதனால் உல்லாசத்திற்கு தடையாக இருப்பதாக நினைத்து சிறுமிக்கு சிகரெட்டால் சூடு வைத்தும் அடித்தும் ஆசிப் துன்புறுத்தி உள்ளார். ஆதரவற்ற நிலையில் ஆசிப்பிடம் அடைக்கலம் அடைந்ததால் அதை பற்றி அதட்டி கேட்க முடியாத நிலையில் பவானி இருந்துள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை 2வது குழந்தையுடன் கடைக்கு சென்று விட்டு பவானி வீடு திரும்பியுள்ளார். அப்போது சிறுமி யாழினியை ஆசிப் அடித்து துன்புறுத்தி எட்டி உதைத்துள்ளார். இதில் சிறுமி மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஆசிப்பை போலீசார் கைது செய்தனர். ஆசிப் மீது வழிப்பறி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சில வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.